பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி, கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து, செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். உலக திருக்குறள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஜூம் நம்பரை கொடுத்து கலந்து கொள்ள சொல்லி இருக்கின்றேன். அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். நமது பேச்சை கேட்டு அடுத்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் கலையரசி நடராஜன் அம்மையார் அவர்களை எனக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளாகவே நன்றாக தெரியும். அவரை உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அற்புதமான தமிழ் பற்றாளர், சைவ சித்தாந்தவாதி. அவர்கள் வந்து திருக்குறள் மீது வந்து அதிக பற்று உள்ளவர். மறைமலை அடிகளாருடைய குரு பாரம்பரியில் வந்தவர். திண்டிவனத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரல் பீடம் இருக்குத, அது உருவாக்குனதுல அம்மையாருடைய குருநாதருக்கு நிறைய பங்கு இருக்கு, ஆறுமுக அடிகளார்களுக்கு வந்து நிறைய பங்கு இருக்கு. அதனால சைவ பற்றும் திருக்குறள் பற்றும் உள்ள அம்மையார் அவர்கள் வந்து உரையாற்றினா நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அம்மையார் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். சமீப காலங்களில் திருவள்ளுவரை வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, திருவள்ளுவர் சிலையில காவி துண்டு போட்டு இவர் வந்து எங்க இந்துத்துவா அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவாளர் கூட்டம்ல என்ன நினைக்கிறாங்க, ஐயா இது வந்து இது இந்துத்துவ திருவள்ளுவருக்கும் இந்துத்துவாக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் பகுத்தறிவாளர் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்குறல் கொடுக்குறாங்க. தமிழ் தேசியவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் எங்க தமிழ் பாட்டன், எங்க முப்பாட்டன், எங்களுடைய வழிகாட்டி, எங்களை நீங்களாம் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல அம்மையார் வந்து சைவ சித்தாந்தவாதி, அதனால அவங்களுக்கு திருவள்ளுவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அதனால சைவ சித்தாம் எந்தம் என்பது இந்து மதத்துக்குள்ள வருதா இல்ல வைதிக இந்து மதத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, சைவ சித்தாந்தம் வேறு அது வேறா, அதனால திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடுறதுல சைவ சித்தாந்தத்துக்குள்ள பங்கு என்ன? இடையில வந்து பேசும்போது அம்மையார் சொன்னாங்க, திருவள்ளுவர் எங்களுடைய ஒரு நாயனார், மூத்த நாயனார், அவரு முதல் நாயனாருக்கு சமமானவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க அப்படியே பேசுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, அது வந்து அதை ஒட்டி நாங்க பின்னாடி நீங்க பேசி முடிச்ச உடனே நான் எங்க கேள்விகளை கேட்கறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். அவங்க சமைச்சுதான் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து தன்னுடைய சிறப்புரையை ஆற்றுவார்கள். அப்ப நீங்க எல்லாரும் அமைதியா இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பேசலாம் யார் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை கேளுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களும் பதில் சொல்லுவாங்க. நம்ம வந்து கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். அம்மையார் அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தையானவர் மிகவும் விந்தையானவர், என் தந்தையானவர் மிகவும் விந்தையானவர், என் சிந்தையிலே வாழுகின்ற சிவபெருமானே எனக்கு தந்தையானவர் மிகவும் விந்தையானவர், கேட்காமலே என்னை படைத்தார், பெரும் கேலி பொருளாக விடுத்தார், என்னை கேட்காமலே என்னை படைத்தார், பெருந்தேலி பொருளாக விடுத்தார், நான் பார்க்காமலே எங்கோ மறைந்தார், நான் பார்க்காமலே எங்கோ மறைந்தார், நான் பாவம் செய்த பிறவி என்றோ பாசமின்றி மறந்தார், தந்தையானவர்
மிகவும் விந்தையானவர் என் சிந்தையிலே வாழுகின்ற சிவபெருமானே எனக்கு தந்தையானவர் மிகவும் விந்தையானவர் பெற்ற மனம் பித்தென்றும் பிள்ளை மனம் கல்லென்றும் பேசுவது உலகினதம் வளர்த்து பெற்ற மனம் பித்தென்றும் பிள்ளை மனம் கல்லென்றும் பேசுவது உலகினதம் வளர்த்து இங்கே பெற்றவரே கல்லாக பிள்ளை நானும் பித்தாக பேருலகில் அலைகின்றேன் தனித்து எத்தனை நாள் தேடுவது எத்தனை நாள் வாடுவது இடகாட்டில் ஆடுவதோ இலக்கு இவர் இறைவன் என்ற திருப்பெயரும் எதற்கு இவருக்கு இறைவன் என்ற திருப்பெயரும் எதற்கு எதற்கு தந்தையான் மிகவும் விந்தையானவர் என் சிந்தையிலே வாழுகின்ற சிவபெருமானே எனக்கு தந்தையானவர் மிகவும் விந்தையானவர் திருச்சிற்றம்பலம் அன்பு சிறந்த உலகம் முழுவதும் வாழுகின்ற செந்தமிழ் பற்றுடை சிவஞான செல்வர்களே சிவஞான செல்விகளே உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் அன்பு சகோதரர் வி சேகர் அவர்களே கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது திருக்குறளை பற்றி பேசுவது என்றால் வள்ளுவ பெருந்தகையை பற்றி சின்ன விளக்கங்களை கொடுத்து விட்டு பேச முடியாது. அவரை பற்றி சொல்வதற்கே ஒரு நாள் தேவைப்படும். ஆனாலும் ஒரு மணி நேரத்தில் குறளை பற்றியும் குறள் யாத்த பெருமானை பற்றியும் பேச சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவ நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களுக்கெல்லாம் முன்னோடி ஆவார். முன்னோடி என்று சொல்லுவது நாங்கள் அவரை மூத்த நாயனார் என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்திகள். காரணம் திருக்குறள் முழுமையுமே அதாவது அறத்துப்பால் முழுமையுமே சைவ சித்தாந்தத்தின் சிவாகமத்தின் ஞான பாதத்தை குறித்தே யாத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல சான்றுகள் பல எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றையும் சைவ சித்தாந்த ஆசிரியர் பெருமக்கள் என்றளவும் விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சைவ சித்தாந்த வகுப்புகளில் வள்ளுவ பெருந்தகையை பற்றி திருவள்ளுவ நாயனாரை வள்ளுவர் என்றோ வேறு எந்த ஒரு அடைமொழியுமோ கொடுக்காமல் திருவள்ளுவ நாயனார் என்றுதான் சைவ சித்தாந்த நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னும் போது அவர் நாயன்மார்களுக்கெல்லாம் முன்னோடி என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் அவருக்கு முன்பாக இந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் தோன்றினார் என்கின்ற அடிப்படை ஆதாரத்தோடு நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது சைவ சித்தாந்தம் என்பது முழுக்க முழுக்க திருக்குறளில் மலிந்து கிடக்கிறது. அதனால்தான் அதை யாத்த வள்ளுவ பெருந்தகையை மூத்த நாயனார் என்று குறிப்பிடுகின்றோம். அவர்தான் மூத்த நாயனார் என்பதற்கு திருக்குறளில் பல சான்றுகள் உள்ளன. இந்த நிலையில் இந்த திருக்குறளை பற்றி அல்லது நாயனாரை பற்றி பேச எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்த சேகர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் நான்
திருமுறையில் முழுக்க முழுக்க மூழ்கிவிட்டதனால் திருக்குறளை அப்போதைக்கப்போது பார்ப்பதோடு சரி. ஏனென்றால் திருக்குறளில் ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க அதிலேதான் ஈடுபாடாக இருந்தேன். இந்த திருமுறையில் ஆழ்ந்த பிறகு திருக்குறளை சற்று மறந்துவிட்டேன் என்று கூட சொல்லலாம், தவறுதான். இருந்தாலும் ஏதோ இறைவன் திருவருளால் இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு என்னை மீண்டும் திருக்குறளில் முன்னிறுத்தியதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். நான் வந்து தமிழ்ச்சைவ பேரவை என்கின்ற அமைப்பில் பணியாற்றுகிறேன், தலைவர் பொறுப்பில் இருக்கின்றேன். இந்த தமிழ்ச்சைவ பேரவை என்பது வள்ளுவரோடு நெருங்கிய தொடர்புடையது. எந்த வகையில் என்றால், சைவ சித்தாந்த சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர் அவர்களின் ஞான மாணாக்கர் மறைமலடிகள், தனித்தமிழ் கடவுளாகிய தனித்தமிழ் கடலாகிய மறைமல அடிகளாரின் மாணாக்கர் அழகரடிகள், அழகரடிகளை செந்தமிழ் சொற்கொண்டல் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வாய்மையாளர் அவர். அவர் மேடையில் அமர்ந்து விட்டார், தட்சிணாமூர்த்தியே வந்து அமர்ந்ததை போல் இருக்கும் என்று என்னுடைய குருதேவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த அளவுக்கு தமிழ் கல்வியும் திருக்குறள் ஞானமும் படைத்தவர் அவர். அவருடைய மாணாக்கர் உரை மாமணி ஆறுமுக அடிகளார் அவர்கள். என்னுடைய ஆசான் நால்வர் நெறி சூறாவெளி என்று பட்டம் பெற்றவர். நால்வர் நெறியையும் இந்த உலகில் பரப்ப வேண்டும் என்பதற்காக 86 வயது வரையில் சுற்றி திரிந்து சூறாவளியாக பணியாற்றியவர். அப்படிப்பட்ட ஆசானுக்கு ஆசானின் மானத்தியாக அடியேன் பெயர் பெற்றது என்னுடைய முற்பிறவியில் நான் செய்த பெரும் பாக்கியம் என்று நினைக்கின்றேன். அந்த அளவில் அடிகளார் எப்போதும் தன்னுடைய சிறமீர் கொண்டு நினைப்பது மறைமலை அடிகளாரை. மறைமலை அடிகளாரின் பரம்பரை நாம் என்று சொல்வார். அதனால் தமிழ்ச்சைவ பேரவைக்கும் திருக்குறளை முதல் முதலில் மாநாடாக நடத்தி உலகத்திற்கு காட்டிய மறைமலை அடிகளாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்களுடைய பரம்பரை, அதாவது சோமசுந்தர நாயக்கர், மறைமலை அடிகள், அழகரடிகள், ஆறுமுகடிகள், நால்வரு பெருமக்கள், தமிழ்ச்சைவ பேரவையினுடைய நால்வரு பெருமக்கள், அவர்களுடைய வழியில் வந்ததற்காக நான் என் முன்னை நல்வினை நினைத்து பெருமைப்படுவது உண்டு. அந்த வகையில் தமிழ்ச்சங்கம், அதாவது பாண்டிய மன்னர்கள் தமிழ்ச்சங்கம், மூன்று தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம். எல்லா வகுப்புகளிலும் தமிழ் வகுப்பு என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் தமிழ் சங்கத்தை பற்றியும் அதை நிறுவியவர்களை பற்றியும் அதனுடைய காலங்களை பற்றியும் பாடம் நடத்துவார்கள். அப்படி நடத்துகின்ற போது நம்முடைய பெருமக்கள், தமிழ் பெருமக்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த தமிழுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்களில் ஒரு எள்ளு முனை எத்தனை நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோமா என்று நினைத்தால் நாம் நாண வேண்டும். நாம் இப்போது செய்வதெல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஆனால் ஏறத்தாழ 10,000 ஆண்டு காலம் இயங்கிய அந்த தமிழ்ச்சங்கம் கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்முற தெளிந்து ஆய்ந்த பசுந்தமிழ், ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் கிடந்த எண்ண மொழிபோல் எண்ணிடப்பட கிடந்தது போல் ஆகுமா என்று பரஞ்சோதி முனிவர் தம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் பாடுகின்றார். இந்த பசுந்தமிழை
ஆய்வதற்காக இறைவன் வந்து கழகத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார் என்கின்ற சொல்லை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமர்ந்திருப்பது என்பது வேறு, வீற்றிருப்பது என்பது வேறு. ஏனென்றால் இதே கருத்தை நம்பி திருவிழாடல் புராணத்தில் சொல்லுகின்றார்கள். மூவர்கள் கரியான் நிற்ப முத்தமிழ் தெய்வ சங்க பாவலர் வீற்றிருக்கும் பாண்டினன் நாடு மாதோ என்கின்றார். மூவர்கள் கரியான் என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு உருத்திரன். இந்த உருத்திர சிவன், இந்த உருத்திர சிவனுக்கு மேற்பட்டவர் சிவபெருமான். இந்த மூவர்களும் காண முடியாத சிவபெருமான் மதுரை தமிழ் சங்கத்தில் வந்து நின்று கொண்டு தமிழை ஆய்ந்தாராம். அந்த சங்கத்தில் இருந்த புலவர்கள் வீற்றிருந்தார்களாம். கொலு வீற்றிருத்தல், அரசு இருக்கையில் வீற்றிருத்தல் என்று. வீற்றிருத்தல் என்றால் அது கம்பீரமாக ராஜரீகமாக அமர்வு. அமர்ந்திருப்பது என்றால் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அங்கே கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து என்று சொன்னார். இங்கே மூவர்கள் அறியான் நிற்ப என்று சொல்லுகின்றார். இந்த தமிழுக்காக இறைவன் சிவபெருமான் எந்த நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார் பாருங்கள். காரணம், இந்த சங்க புலவர்கள் மீது அத்துணை ஒரு மரியாதை. அப்படி ஒரு மரியாதைக்கு உட்பட்டவர் தான் வள்ளுவர் பிறந்தது. முதற் சங்கம் இயங்கிய ஆண்டுகள் 4440 ஆண்டுகள் முதற் சங்கம் இயங்கியிருக்கு. பாடியவர்கள் 4449 பேர்கள். உறுப்பினராக 549 பேர்கள் இருந்திருக்கிறார்கள். இது நடந்த இடம் தென்மதுரை, அதாவது குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தில் முதல் சங்கம் தொடங்கியது. இடைச்சங்கம் 3700 ஆண்டுகள் இயங்கியுள்ளது. புலவர்களும் 3700 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். உறுப்பினர்கள் 59 பேர்கள் இருந்திருக்கிறார்கள். இடம் கபாடபுரம், குமரிக்கண்டத்தில். கடைச்சங்கம் 1850 ஆண்டுகள் இயங்கி இருக்கிறது. பாடியவர்கள் 449 புலவர்கள். உறுப்பினர் 49 பேர். இடம் தற்போதைய மதுரை. தமிழ்ச்சங்க வரலாறு ஏறத்தாழ 10,000 ஆண்டுகள் தமிழ்ச்சங்கம் இயங்கி இருக்கிறது. தலைச்சங்க முதல் பாண்டியன் காய்ச்சின பெருவெழுதி. இடைச்சங்க முதல் பாண்டியன் வெண்டேர் செழியன். கடைச்சங்க முதற் பாண்டியன் முடத்திருமாறன் என்கிற திருவில் நிலந்திரு திருவிற்பாண்டியன். இந்த மூன்று சங்கங்களிலும் நமக்கு கிடைத்த நிலவரை செல்வம், இலக்கிய அரிய இலக்கிய செல்வம், செல்வ நூல்கள் தொல்காப்பியம், இறையனார் அகப்பொருள், திருக்குறள். இந்த மூன்று செல்வங்களும் நமக்கு கிடைக்காது போயிருந்தால் நம்முடைய முன்னை தமிழர்களின் வாழ்க்கை என்னவென்றே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய நெறிகள், அவர்களுடைய அவர்கள் கடைபிடித்த முறைகள் எதுவுமே நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். இந்த மூன்று செல்வங்கள் தான் இன்றைக்கு தமிழன் என்று சொல்வதற்கு, தமிழ் நாடு என்று சொல்வதற்கு, தமிழ் மொழி என்று சொல்வதற்கு ஒரு பிடிப்பாக தூணாக இருக்கிறது. இப்படி நம்முடைய தமிழ் செல்வங்கள், நூற்செல்வங்கள் எத்தனையோ அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இது மூன்று மட்டும் பிழைத்தது என்று சொன்னால் இது சாதாரண மனிதர்கள் இயற்றிய நூலா? இல்லவே இல்லை. அதனால்தான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது திருவள்ளுவர் என்பவர் இறைவனே என்று. இறைவனே மனித உடல் தாங்கி வந்து திருக்குறளை நமக்கு அளித்தார் என்று சைவ சித்தாந்தம் நம்புகிறது, சொல்லுகிறது. நாங்களும் குறளுக்குள் புகுந்து விட்டால் இறைவன் பேசுவதாகத்தான் நினைப்போம். ஞானசம்பந்த பெருமான் இளம்பயங்கூட்டூர் பதிகத்தில் பாடுகின்றார், எனதுரை தனதுரையாக என்று.
அப்படி என்றால் இறைவன் சிவபெருமான் தான் நினைப்பதை தலை சிறந்த மாணாக்கர்களுக்கு எடுத்து கொடுப்பார். ஒற்றாயினவாறு விளக்ககளீர் என்று சொன்னார். இறைவனே கொடுத்தது, நாவுக்கரசருக்கு இறைவனே கொடுத்தது. தெல்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால் இறைவனே எடுத்து கொடுத்த வார்த்தை. இப்படி இறைவனே மனித உடல் தாங்கி வந்துதான் இந்த திருக்குறளை படைத்தார். திரு சிவபெருமானுடைய உழப்பாங்கின் வண்ணம் சங்கப்பலகையில் விட்டிருக்கின்ற பெரும் பேரை தொல்காப்பியருக்கு, திருவள்ளுவருக்கு, அவரை போன்ற அரிய புலவர்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார். ஆனால் தான் மட்டும் தன்னை தாழ்த்து கொண்டு நின்றிருக்கிறார் பாருங்கள். இப்போது நம்முடைய காலத்தில் என்ன படித்திருக்கிறார் ஏது படித்திருக்கிறார் தெரியவில்லை. அரசியலில் கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் அவருக்கு அரியணை போன்ற ஒரு இருக்கை. அனைத்தும் கற்ற அறிஞர் பெருமக்களுக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண அறிக்கை. இது என்ன நெறிமுறை? ஆனால் இறைவன் சிவபெருமான் என்ன செய்தார்? சங்கப்பலகையில் புலவர்களை அமரச் செய்தார், தான் நின்று கொண்டிருந்தார். அப்படியானால் அவர் தமிழுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள், புலமைக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அதனால்தான் இறைவன் சிவபெருமானின் அம்சமாக, அதாவது இறைவன் சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, தான் தோன்றி தேவையான நேரத்தில் தோன்றி வருவார். அப்படி வந்தவர்தான் வள்ளுவ பெருமான். இதில் எங்களுக்கு யாருக்கும் ஐயப்பாடே கிடையாது. சிலருக்கு மனிதர் எப்படி இறைவனாக ஆக முடியும் என்று கேட்கிறார்கள். அதற்கும் வள்ளுவ பெருந்தகை பதில் சொல்லுகின்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்றான். இது யாரு சாதாரண மனிதன் சொல்லுகின்ற சொல்லான்? இறைவனே சொல்லுவதுதான். யாரெல்லாம் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்கின்றார். அப்படித்தான் வள்ளுவ பெருந்தகையும் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்தினார். வள்ளுவ பெருந்தகையை நாங்கள் அவர் சைவ சித்தாந்தி என்று சொல்வதற்கு ஆயிரம் காரணங்களை சொல்ல முடியும். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் பிறந்தார் என்பது தமிழர்கள் செய்த தவப்பயன். தவப்பயனின் காரணத்தால் இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த உலகத்தில் பிறந்ததும் தமிழர்களுடைய பல பிறவி புண்ணியத்தால் தமிழ்நாட்டில் பிறந்தார். தமிழ்நாட்டில் பிறந்து அவர் பிறந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாம் இறைவனை பாடி கோயிலே கதி என்று கிடந்த காலகட்டம். மன்னர்களிடம் மன்னரை புகழ்ந்து பாடி பொன்னும் பொருளும் கேட்டு கையேந்தி நின்ற காலம். ஆனால் வள்ளுவ பெருந்தகை கோயிலுக்குள் சென்று இறைவனே என்னை காப்பாற்று, என் பிறவியை அறுத்துவிடு, எனக்கு பொன்னை கொடு பொருளை கொடு உடம்ப நல்லா வை இதெல்லாம் கேட்கல. அதே போல மன்னனிடம் எந்த மன்னனிடமும் சென்று கையேந்தி பொருள் கேட்கவில்லை. மாறாக இறைவனை நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். இப்படி இருந்தால் இவன் இறைவன், இறைவனுக்கு இலக்கணம் காட்டுகின்றார். இறைவன் இப்படி இருக்க வேணும், அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் அதை சொல்லுகின்றார். அந்தணன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இப்ப எல்லாம் அந்தணன் அப்படின்னாக்க பூநூல் போட்டிருந்தா, திருநீர் வச்சிருந்தா அந்தணன் ஐயர்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. அந்தணன் என்போர் அறவோர், மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் கருணை வைப்பவர் யாரோ அவரே அந்தணர். அது ஒரு ஜாதி கிடையாது, வாழ்க்கை நெறி. வாழ்க்கை நெறியில் உயர்ந்த வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவன் அந்தணன். அந்தணன் என்போன் அறவோன் என்று சொன்னால் அறத்தை உரைப்பது மட்டுமல்ல, அறநெறியில் நிற்பது,
அதனால்தான் மணிவாசக பெருமான் சொன்னார், தில்லை சுந்தர பெருமான் சொல்லுகின்றார், தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். அதை இப்ப தில்லை வாழ் அந்தனர்கள் எல்லாம் தங்களைத்தான் சுந்தரர் பாடியதாக சொல்லி கொண்டு தருகிறார்கள். உண்மை அது அல்ல. தில்லை வாழ் அந்தனர் என்றால் சிவபெருமான், தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கு என்று சொன்னால் மாணிக்க வாசக பெருமான், அடியேன் என்று சொல்லுவது சுந்தரர் தன்னை. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லையில் வாழுகின்றவர் அந்தனராகிய சிவபெருமான். அதனால அந்தனர்னு சொன்னோன்ன யாரா அவர் அந்தனர் இவர் அந்தனர் அதெல்லாம் கிடையாது. வள்ளுவன் சொல்லுகின்ற அந்தனர் தான் அந்தனர். அடுத்தபடியாக பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றகடம். அவன் வந்து அவனுடைய நூலை ஓதல அப்படின்னா அவனுடைய அவன் எதுக்காக அந்த இனத்துல பிறந்தானா அந்த ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு அர்த்தங்கிறாரு. எல்லாருக்கும் அடையாளம் காட்டுறாரு யார் யார் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. பார்ப்பனன் பிறப்பொழுக்கம் குன்றகடம், தேவர் அணையர் கயவர் என்கின்றார். இந்த குறளுக்கு எல்லாருக்கும் பொருள் தெரியும். தேவர் அணையர் கயவர், அது உள்ள போனா ரொம்ப நேரம் ஆகும். அதான் இந்த ஒரே வார்த்தையில வச்சு விட்டுறேன். அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், உயிர்கள்ல வந்து இது இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. எல்லா உயிர்களும் இறைவனுடைய ஜாதியை சேர்ந்ததுதான். சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமை. அதாவது ரொம்ப எளிய தமிழ், குழந்தைகளுக்கு திருக்குறளை போதிக்கிறதுங்கிறது ஒரு இன்பமான ஒரு அனுபவம். அப்படியே இதை சொல்ல சொல்ல குழந்தைங்க மெய்மறந்து போயிடும். ஆனா அந்த பெற்றோர்கள் தான் திருக்குறள் வகுப்பு நடத்தினா அனுப்ப மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களை. அந்த நேரத்துல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஹிந்தி கிளாஸ் முக்கியமானது, 100க்கு 100 மார்க் கொடுக்கறது. அதனால அதுக்கு அனுப்பிடுறாங்க, இதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு இனிமையான பொருள் எல்லாம் விளக்கி குழந்தைகளுக்கு சொன்னா பசுமரத்தாணி போல அது மனசுல பதிஞ்சு அது காலம் அது எதிர்காலம் அது வாழ்க்கை எப்படி இருக்கும். பெற்றோர்கள் அனுமதிப்பது இல்லை, குழந்தைகள் மேல தப்பில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்ன, அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கற்புன்னா பெண்களுக்கு மட்டும்தான், அது இந்த இப்படி தொடுறது இப்படி படுறது இதெல்லாம் கற்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. கற்பு என்பது அக ஒழுக்கம், அது ஆண் பெண் இருவருக்கும் வேணும். இப்போ இந்த உலகத்துல ரொம்ப சொல்ல முடியாத ஒழுக்க கேடு மலிந்து கிடக்கிறது. ஒரு குழந்தை கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அது ஏதோ பொருள் வாங்குறதுக்கு போகுது, மழை பெய்யுது, அந்த குழந்தை உடனே திரும்ப முடியல. அப்போ ஒரு ஆட்டோ போகுது, ஆட்டோவை கூப்பிட்டு வருது, அதுல ரெண்டு பேர் இருக்கான், அந்த குழந்தைய சிதைச்சிடறானுங்க. இது வந்து கற்பு, அந்த குழந்தைக்கும் அந்த சிதைவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கற்பு இழந்ததாக சொல்லலாமா? ஒரு காலம் கிடையாது. இப்படி நிறைய பெண் குழந்தைகளுக்கு நாட்டுல நடக்குது. அந்த குழந்தைகள் எல்லாம் கற்பு இழந்தது என்று பெறலாம் பொருளாம் கிடையவே கிடையாது. அந்த மனம் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணவனே நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒழுக்கம் அவ கற்போட இருக்கா, மன ஒழுக்கம் கற்பு மன ஒழுக்கத்தில் இருக்கிறது. இந்த கெடுத்தானே இவன் தான் கற்பிழந்தவன், அந்த குழந்தை கற்பிழக்கல. அதனால கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல. பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னா கற்போட இருக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தை எதுக்குன்னா, மன கற்போட மன ஒழுக்கத்தோட பெண் இருக்கணும். அது உண்மை. ஒரு ஆண் தறிகட்டு போனா இந்த உலகமே வந்து ஆண் ஆதிக்கத்தில் உள்ள உலகம் என்றளவும். ஒரு ஆண் தறிகட்டு போனா அவனை நால அடிச்சோ உதைச்சோ ஒரு புத்திமதியை சொல்லியோ வீட்டுல சேர்த்துருவாங்க. ஆனா
तवर पन्नीटा कूड़ा मनदाल पन्नीटा अप्पडीना लायक मनस इल्लाम इंदा मादिरी आई पोच्चुन्ना अदेल्लाम वंदु अंदा कनक्कुल सेर्क्क कूडादु மனம் வந்து ஒழுக்கத்தோட உண்மையோட இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனம் திண்மை உண்டாக பெறுங்கிறாரு. இதெல்லாம் வந்து நீண்ட உதாரணங்களோடு உளவியல் ரீதியாக சொல்ல வேண்டிய ஒரு குரல், அதை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் வந்து பெரியவர்களே நாமே ஒரு குறளை எடுத்தோம்னா பத்து பக்கம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு குறளிலும் பொருள் இருக்கிறது. அப்படித்தான் அது. அதே போல அன்பின் வழி எது உயிர்நிலை என்றார். அன்பே சிவம் இங்கதான் இருக்குது. சைவ சித்தாந்தம் அன்பின் வழி எது உயிர்நிலை அன்பே சிவம் அன்பே சிவம். அதனால அன்பின் வழியது உயிர்நிலை. அறு தொழிலோர் ஆகிய உழவரை உயர்த்தி போற்றுகின்றார். ஏரின் உழார் உழவர் எனின் வாரி வழங்குகின்றான். அதாவது விவசாயம்ங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா உலகமே இயங்காது. இந்தியா வந்து விவசாய நாடுதான். அதுலயும் தமிழ்நாடு முழுக்க முழுக்க விவசாய நாடு. இந்த விவசாயத்துக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்யற துரோகம் கொடுமை அத அங்க போய் பதில் சொல்லணும் அவங்க. விவசாயி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயி அந்த விவசாய நிலத்திலேயே தூக்கு போட்டு செத்து போறாங்க. காரணம் அரசு ஆட்சி. இதெல்லாம் பேசினோம்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த விவசாயம் இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது. அந்த விவசாயத்தை அவ்வளவு போற்றி அவ்வளவு உயர்வா அவர் வள்ளுவர் இருந்தது சொல்ற அரசனுக்கு அறவுரை சொல்லுகின்றார். அமைச்சனுக்கு அறிவுரை சொல்லுகின்றார். அனைவருக்கும் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்கிறார். எல்லாருக்கும் சொல்றார். எல்லாவற்றிலும் சிவாகமம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. எந்த தொட்டாலும் அறத்துப்பால்ல எல்லா குரல்களையும் இருக்கு. இந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு சொன்னாரே அதன் வாயிலாக அவர் யார் என்பதே நமக்கு அடையாளம் கேட்டுவிட்டார். அவர் யார்? சைவ சித்தாந்தி, தலை சிறந்த சைவ சித்தாந்தியாக, ஆகம ஆய்வு அறிஞராக இருக்கிறார். அவர் ஆகமத்தை ஆய்ந்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஆகம பொருளை கொண்டு வர்றாருங்க. ஆழ்ந்த இறைப்பற்றாளர் என்பதே அறத்துப்பால் குறளின் வழியாக நமக்கு மொழிகள். திருக்குறளில் உள்ள அறத்துப்பாலில் வரும் பெரும்பாலான குறள்கள் சைவ சித்தாந்தத்தின் ஞான பாதத்தை விளக்குவன. குறிப்பாக பாயிரத்தில் 40 குறளும் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல், ஊழ் என்கின்ற 5 அதிகாரத்தில் உள்ள 50 குறள்களும் படித்து தெளிய வேண்டியது. வேற ஒன்னும் கோயிலுக்கெல்லாம் போய் டெய்லி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறேன் அதை பண்றேன் இதை பண்ற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். திருக்குறள்ல இருக்க இந்த 90 குறள்களை படித்து சிந்தித்தால் போதும். இறைவனை நாம் நேரிலே காண்பதை போல அந்த குறள்களில் விளக்கம் இருக்கிறது. அத்தனை தெளிவாக அத்தனை உயர்வாக இந்த பொருளை அவர் விளக்கியிருக்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் 3 வாழ்க்கை நிலை உள்ளதாக வள்ளுவர் பிறந்தது சொல்லுகின்றார். அது இம்மை, மறுமை, பிறப்பெரு நிலை என்கின்றார். இம்மை என்பது இந்த பிறப்பில் நிகழ்கிறது.
மறுவை என்பது வரும் பிறவியில் நிகழவிருப்பது. பிறப்பரு நிலை என்பது மிகப்பெரிய பெருநிலை. இந்த பிறப்பரு நிலையை இட்டு காட்டுவதை ஆராயமடத்து திருவள்ளுவ பெருந்தகை ஆழ்ந்த இறநம்பிக்கை அகன்ற சித்தாந்த புலமை நீண்ட ஆகம ஆய்வு இவை அனைத்திலும் திளைத்தவர் என்பது நமக்கு தெற்றென புரிகின்றது. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்பம் தரும் என்கின்ற வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்கின்றார். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் நிலையாமை மற்ற நிலையாமை காணப்படும் என்கின்றார். இப்படி இந்த மூன்று நிலைகளை சொன்ன வேறு ஏதாவது ஒரு நூலை காட்ட முடியுமா? தொல்காப்பியத்தில் காணப்படுகிறது, திருமந்திரத்தில் காணப்படுகிறது ஓரளவுக்கு. ஆனால் திருக்குறள் தெளிவாக முழுமையாக ஆன்மாவின் வாழ்க்கை நிலையை சொல்லுகின்றது. அந்த வகையில் இம்மை மறுமை பிறப்பரு நிலை என்று அருளி செய்தமையால் அவர் சிவபெருமானின் இருப்பை அருளை நமக்கு உணர்த்துகிறார். இந்த செந்தமிழர் வாழ்வு இருக்கிறதே நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை. தமிழர்களுடைய வாழ்க்கை வாழ்வின் சித்தாந்தம் கடைசி முடிவு அவர்களுடைய மனநிலை. அவர்கள் கடைசியாக எதை விரும்புவார்கள் என்று சொன்னால் இறைவன் சிவபெருமானுடைய திருவடியை அடைவது ஒன்றுதான் அவர்களுடைய நோக்கம். செந்தமிழர் வாழ்க்கை அப்படித்தான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களா அதை விடுங்க, அவங்க தமிழர்களாக பிறந்தவர்கள் தான். ஆனால் மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுக்க பிறந்திருக்கிறார்கள். அதனால அவர்களை பற்றி நமக்கு பேச்சு வேண்டாம். இறைவனை நம்புகின்றவர்கள் தன்னுடைய ஆன்மா இறைவன் திருவடி சிவபெருமான் திருவடியில் இளைப்பாற வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அந்த வகையில் அதை அடைவதற்குரிய ஒரு வழி உண்டு என்றால் அதை நமக்கு தெளிவாக சொல்வது சிவ ஆகமங்கள் தான். அந்த ஆகமத்தை சொன்னவர் சிவபெருமானே. தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானம் என்கின்ற ஐந்து முகங்களில் ஈசானம் என்பது உச்சந்தலையில் உள்ளது. அந்த உச்சந்தலையில்தான் முதன் முதலாக ஆகமம் தோன்றியது. பின்னர் நான்கு முகங்களிலும் ஆகமம் தொடர்ந்தது. இவ்வாறே நான்மறைகளும் பிறந்தன. ஆயினும் சிவபெருமான் ஐந்து முகங்களும் மொழிந்து ஆக்கமும் ஐந்து முகங்களும் மொழிந்த மறைகளும் ஆகமங்களும் எட்டாத உலக நிலையை எல்லையை எட்டிவிட்டது பொய்யாமொழி புலவரின் உலக பொதுமறை. ஐந்து முகங்களின் வாயிலாக சிவாகமத்தை சொன்னார் சிவபெருமான். அந்த ஆகமங்கள் எல்லாம் கூட எட்டாத நிலையை வள்ளுவ நாயனாருடைய திருக்குறள் எட்டிவிட்டது. உலகில் சிவனடியார்களிடமே போய் ஆகமத்தை பற்றி கேட்டால் கூட தெரியுமா யாருக்காவது? தெரியாது. ஆனா திருக்குறளை பற்றி கேட்டால் தெரியும். அதான் திருக்குறளுக்கு உள்ள மிகப்பெரிய ஆற்றல், பேராற்றல் படைத்தது திருக்குறள். இப்படி இறைவனை காட்டிலும் பெருநிலை பெற்றவர் வள்ளுவ பெருந்தகை. மகேந்திர மலையிலிருந்து முன்னமே சொன்ன ஆகம அழிந்து விட்டது அல்லது அழிக்கப்பட்டு விட்டது. அதை நகலெடுத்து வைத்துக்கொண்டு தமிழர்களை பாடாய்படுத்தி வந்தது ஒரு கூட்டம் கொடுமை. இதை கண்டு இறைவன் சிவபெருமான் தானே மனித உடல் எடுத்து வந்து படைத்ததுதான் திருக்குறள். இதில் மனித குலத்திற்கான அறிவுரை அதிகம். ஆன்மீக வாழ்க்கைக்குரிய அருளுரை குறைவு. இப்படி அமைந்து விட்டதே என்பதற்காக அடுத்து முழுக்க முழுக்க ஆகமத்தில் அதை தமிழில் படைப்பதற்காக
திருமூலர் பெருமானை உலகுக்கு அனுப்புகிறார். அதை தன்னிலவார் வாரசடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப என்கிறார் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் பெருமான். மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப, அதை தமிழ அதை தமிழில் வகுத்து வகுத்து தந்த திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்ய மாறன். இறைவன் சிவபெருமானுக்கு தான் தமிழ் மேல எவ்வளவு பற்று. இன்றைக்கு யாரெல்லாம் தமிழர்களுக்கு துன்பம் தருகிறார்களோ, யாரெல்லாம் தமிழ் மொழியை அழித்து விடலாம் என்று கனவு காணுகின்றார்களோ, யாரெல்லாம் தமிழ் மண்ணுக்கு அழிவை தருகிறார்களோ, அவர்களெல்லாம் இறைவன் சிவபெருமானால் அழிக்கப்படுவார்கள். இது நிச்சயம், இதில் ஐயமே வேண்டாம். ஏனென்றால் தமிழின் மீது இறைவன் சிவபெருமான் உயிரையே வைத்திருந்தார். இறைவன் சிவபெருமான் என்றால் அது பேருயிர். அந்த பேருயிருக்கு தமிழ் ஆறுயிராக இருந்தது. அது கிட்ட விளையாடுறானுங்களே, எப்படியாவது தமிழை அழிச்சிடலாம், அந்த இலக்கியத்தை மாத்தி வச்சு, இந்த இலக்கியத்தை மாத்தி வச்சு, அந்த வரலாற்றை மாத்தி, இந்த வரலாற்றை மாத்தி, தமிழை எப்படியாவது அழிச்சிடலான்னு பாக்குறானுங்களே. இறைவன் தெய்வம் நின்று கொள்ளும், அரசு நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும், கொல்லும், பூண்டோடு அழிக்கும். நடக்கம் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு வள்ளுவ பெருந்தகை சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார். அதனாலதான் ஆயிரக்கணக்கான செய்திகளை திருக்குறள்ல வச்சிருக்கார். சின்ன குறள்ல நிறைய பொருள். இந்த திருக்குறளே என்னன்னு தெரியாதவெல்லாம் தமிழ்நாட்டுல பதவியில இருக்கான். ஒரு பெரிய ஜெகத்குரு சொன்னார், ஆண்டாள் வந்து தீக்குறளை சென்றோதோம் என்று பாடியிருக்கிறார். தீக்குறளுக்கும் திருக்குறளுக்கும் வித்தியாசம் தெரியல. தீக்குறள்னா கோள் சொல்றது, திருக்குறள் என்பது ஞான பிழிவு. திருக்குறளுக்கும் தீக்குறளுக்கும் தமிழ் தெரியாது, ஆனா தமிழ்நாட்டுல அரசன் ஆட்சி தயா தாங்க முடியல, நமக்கு வைத்தறிச்சலா இருக்கு. தமிழாய்ந்த தமிழனே தமிழகத்தை ஆள வேண்டும். இங்க தமிழே தெரியாதவெல்லாம் தமிழ்நாட்டுல குரு அரசு. இது ஆழத்தின் கோலமோ இல்ல இறைவன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாண்டு கொண்டு இருக்கிறாரோ முடிவு தெரியும். திருவள்ளுவ மாலையில் மதுரை தமிழ் நாகனார் சொல்றார், எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. எல்லா பொருளும் இதுல இருக்குது, இதுல இல்லாதது எப்பொருளும் இல்லை, எங்கேயும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே திருக்குறள்ல இருக்கு. நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை இல்லையா? எல்லா பொருட்களின் எல்லைகளையும் தொட்டு காட்டுகிறது திருக்குறள். ஆனால் திருக்குறளின் எல்லையை தொட்டு காட்ட யாராலாவது முடியுமா? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட திருக்குறளை பற்றி ஆண்டு முழுவதும் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. அந்த திருக்குறளை திருவள்ளுவர் பெருந்தையும் ஒரு மணி நேரத்துல பேச சொல்றேன், அதை விட்டு விட்டா பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அதுல தொட்டு இதுல தொட்டு தான் வரணும். ஒரு குறளை எடுத்தாலே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதற்குரிய விளக்கங்களை சொல்ல முடியும். பொதுவாக பேசுவது என்பது ஏதோ நமக்குள் பேசிக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் போல ஆயிடுச்சு. அதனால ஞானசம்பந்த பெருமான் ஆரியர் குலத்தில் பிறந்தவர், அதுவும் கவுனியர் கோத்திரம். ஆரிய குலத்திலே அதுலேயே எத்தனை பிரிவு பாருங்க, ஜாதி அந்த ஜாதியிலே அத்தனை பிரிவு, ஸ்மார்த்தர்னு ஒரு பிரிவு, கவுனியர்னு ஒரு பிரிவு, என்னென்னவோ. ஆரிய குலத்தில் பிறந்த
சம்பந்த பெருமான் அந்த ஆரிய தனங்களை எல்லாம் கைவிட்டு முழுக்க முழுக்க தமிழ் நெறியை கைகொண்டு தன்னுடைய திருமுறையில் 246 இடத்துல தமிழ்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கு. இன்னும் எத்தனை அவருடைய பதிகங்கள் எத்தனையோ நமக்கு கிடைக்கல, அதுல எல்லாம் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காருன்னு தெரியும். அத்தனை இடத்துல தன்னை தமிழ் விரகன் என்று சொல்லியிருக்கிறார், தமிழ் ஞான சம்பந்தன் என்கின்றார், தமிழானவன்கிறார். தன்னைய அந்த தமிழ் மீது அவருக்கு அவ்வளோ பற்று, வள்ளல் பெருமானை போல அவருக்கு தமிழ் மீது எல்லை இல்லாத பற்று. வள்ளல் பெருமான் தமிழ் ஐந்தலை உடையதுன்னார். அந்த விளக்கத்தை அவரை தவிர யாரும் சொல்லல. ஒரு முறை வள்ளல் பெருமான் சங்கரரை சந்திக்கிறார், ஆதி சங்கர, அதாவது ஜெகத்குரு சங்கரர், சந்திரசேகர அவரை சந்திக்கிறார். அப்ப பேசிக்கிட்டு இருக்கேல, இவர்கிட்ட பேசிட்டு அவர் போய் குளிப்பாருல்ல, ஏன்னா தமிழ் நீச்ச மொழி. அவர் பேசினாருன்னா தமிழ், இப்ப தமிழ்நாட்டுல இருப்பாரு, தமிழ்நாட்டுல ஊடுற தண்ணிய குடிப்பாரு, தமிழ்நாட்டு விவசாயி விவசாயம் பண்ணி கொடுக்குற அரிசி சோறெல்லாம் சாப்பிடுவாரு, ஆனா தமிழை பேச மாட்டார். பேசினா குளிக்கணும், நீச்ச பாஷை. வள்ளலார் பேசிக்கிட்டு இருந்துட்டு பேசிட்டு இருக்கையில சொல்றாரு சந்திரசேகர சுவாமி, சொல்றாரு சமஸ்கிருதம் வந்து தந்தை தாய்மொழி, உலகத்திற்கே தாய்மொழிங்கிறாரு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, இருக்கட்டும் மிக்க மகிழ்ச்சி, சமஸ்கிருதம் வந்து தாய்மொழியாக இருந்தால் தமிழ் தந்தை மொழியாக இருந்துகிட்டு போகட்டும் அப்படிங்கிறார். மறு பேச்சு கிடையாது. இப்படி தமிழன் வந்து தமிழை பற்றி பேசுவதுனால் வள்ளல் பெருமான் ஓங்கி நிற்பார். அதே போல ஞான சம்பந்த பெருமான் இந்த ஆரியத்தனங்களை எல்லாம் கைவிட்டு தமிழை கைகொண்டு, தமிழ் நெறியை கைகொண்டு தன்னுடைய பூநூல் சடங்கின் போது தமிழில்தான் சடங்காற்ற வேண்டும் என்கின்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த குற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமேங்கிறார். அஞ்செழுத்து அதை என்ன சொல்லி தொலைக்கிறாங்க, அந்த அஞ்செழுத்தெல்லாம் வந்து சமஸ்கிருதாங்கிறான். இவனுக்கு என்ன இழவை தெரியும் சமஸ்கிருதத்தை பற்றி? ஒன்றும் தெரியாது. ஐந்து எழுத்துல உள்ள சிவாய நம என்றாலும் சிவ நம சிவாய என்றாலும் தமிழ் சொல்ல, அது எல்லா சொல்லையும் தமிழ்ல இருந்து திருடிக்கிட்டு எல்லாம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதாங்கிறானுங்க. யாரும் நம்ப கூடாது. அத அது மட்டுமல்ல, தமிழில் வந்து ஒரு ஒரு நூல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை எழுதினவன் கண்டிப்பா ஆரியனாதான் இருக்கணும் அப்படிமா. தமிழனாகவோ வேற யாருமோ இருக்க முடியாது. தொல்காப்பியரா, தொல்காப்பியர் வந்து என்னமோ ரணதுங்கனோ ஏதோ ஒரு பேரு, அவன் பார்ப்பான் இது ஆரியன். அது மாதிரி வள்ளுவரை கூட எங்களை சேர்ந்தவரு உங்களை சேர்ந்தவரு அவரு இவரு சிவாயனம் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. என்னன்னா சிறந்த ஞானியை கண்டால், அறிவாளியை கண்டால், தன்னை கொண்டாடுறவனை கண்டா சேர்த்துவாங்க. அதாவது ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் ஆரியர்களை ஆதரித்தார்கள், அதனாலதான் அவர்களை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். இல்லைன்னா இதெல்லாம் வேற இடத்துக்கு போறது. அது மாதிரி இந்த ஞான சம்பந்த பெருமான் தமிழை உயிர் மூச்சாக கருதினார். தமிழில் செய்ய முடியாத எதையும் வேறு எந்த மொழியிலையும் செய்ய முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கார். அவருடைய உறுதி வந்து அந்த வயசுல அவருடைய உறுதி மிகப்பெரிய. இப்படி அவர் இவ்வளவு ஒரு தைரியமா இருந்து அந்த 5 வயசுல பூணூல் சடங்க தமிழ்ல செய்யறார், புரட்சி செய்யறார். புரட்சி தானே அது, புரட்சி. இதை செய்வதற்கு அவருக்கு ஊக்கம் அளித்தது எது? இறைவனுடைய ஆற்றல்.
அந்த இறைவனுடைய ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது? திருக்குறள்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதே போல இந்த உலகத்தில் முதல் முதலாக உண்ணா நோன்பு இருந்தவர் நாவுக்கரசர் பெருமான். சிராப்பள்ளியில் ஒரு கோயில், அந்த கோயிலினுடைய கோபுரத்தை சமணர்கள் மறைத்து விட்டார்கள். கோயில் இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது, சிவன் இருக்காருன்னு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு. நாவுக்கரசர் பெருமான் அங்க போறாரு, கோயில் மறைக்கப்பட்டு இருக்கிறது, உயிர் துடிக்கிறது அவருக்கு. அங்கே உட்கார்ந்தாரு. இந்த மறைப்பை நீக்கினால்தான் உயிர் வாழ்வேன், இல்லைன்னா வாழ மாட்டேன். நாயனார் உறுதியா உட்கார்ந்துட்டாரு. வயசு 80, 80 வயசுல அவ்வளவு உறுதி உட்கார்ந்தார். அரசனுக்கு செய்தி போகுது, திருநாவுக்கரசு நாயனார் உட்கார்ந்துருக்காரு, சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. அரசன் அலறி அடிச்சு ஓடி வரான். சுவாமி என்ன இது, என்ன சுவாமிங்காத, சுவாமி உள்ள இருக்காரு, அவர் அவன் மறைச்சு வச்சிருக்கான், நீ பேசாம இருக்கி. அந்த வினாடியே ஆள் விட்டான், எல்லாத்தையும் பிரிச்சு ஏறி, நாயனார் நமக்கு வேணும். எவ்வளவு பெரிய புரட்சி! ஆண்டிக்கு வேந்தன் துரும்பு, நாய்கள் நடமாடும் மண்ணுல உட்கார்ந்துருக்காரு நாவுக்கரசு நாயனார். அரசன் ஓடி வர்றான் கதறிக்கிட்டு, சுவாமி இது என்ன இது. ஆண்டிக்கு வேந்தன் துரும்பு, இந்த உள்ள உறுதி எங்க இருந்து கிடைச்சது? புரட்சி, புரட்சி சாதனை புரிந்தவர் நாவுக்கரசர் நாயனார். இந்த உறுதி எங்க இருந்து கிடைச்சது? திருக்குறள்ல இருந்து கிடைச்சது. சுந்தரர் பெருமான் சிவாச்சாரிய, ஆதி சிவாச்சாரியார் குலத்துல பிறந்தவர், அந்தனர், அந்தனர் வகுப்பில் பிறந்தவர், கணிகையர் குல பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். சாதி மறுப்பு, உலகத்துல முதல் முதல் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்காரியா சுந்தரர். கணிகையர் குலம், அதுல வந்தவங்க பறவை நாச்சியார் அம்மையார், அவங்களை கல்யாணம் பண்றார். எப்படியாப்பட்ட புரட்சி! ஐயா, இந்த 63 நாயன்மார்களும் இவ்வளவு பெரிய புரட்சிகள்லாம் செய்திருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த புரட்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தது யார் என்றால் வள்ளுவ பெருந்தகை தான் அளித்தது. எப்படி, எதன் எதை எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க கேள்வி? வேற ஒண்ணும் இல்ல, எல்லா உயிர்களையும் சமமா நினைக்கணுங்கிறாரு, எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேணுங்கிறாரு. பகுத்துண்டு ஓம்புதல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற அந்த உணர்வே பெரிய ஒரு தெய்வீகமான உணர்வு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வள்ளுவர் பிறந்தவனுடைய நோக்கமே அதுதான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். அந்த நன்மைகளை வந்து யார் மறுத்தாலும் அவர்களை வந்து எதிர்க்கணும். இதை இந்த குறளின் மூலமா சொல்றார். சொல்லிட்டு இது வந்து மனிதனுக்கு உரைக்குமோ உரைக்காதோன்னு ஒரு சந்தேகம் வருது போல இருக்கு அவருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்ங்கிறார். அவரே ஒரு சிவபெருமானுடைய பக்தர், அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. வைணவ குலத்தை சேர்ந்தவர் பரிமேலழகர், அவரே மறக்க முடியாமல் மறுக்க முடியாமல் எங்குணத்தான்ங்கிற அந்த வார்த்தைக்கு அற்புதமான சைவ சித்தாந்த பொருளை சொல்லிட்டார். தொழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, வள்ளுவ பெருந்தகை எழுதியிருக்கார். அதற்கு பொருள் பரிமேலழக நடுநிலையாக சொல்லியிருக்கிறார். இது சிவபெருமானை குறிப்பது என்று. அப்படியானால் இந்த சிவபெருமானை வணங்காத தலை என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. சிவபெருமான் மேல எவ்வளவு பற்று இருந்தா அவர் சொல்லுவார்,
இறைவன் என்று சொன்னால் அது சிவபெருமான் மட்டும்தான். மற்ற எல்லாரும் உலகத்துல இறைவன் கிடையாது. முருகனாகட்டும் அம்மையாகட்டும் கணபதி ஆகட்டும் எல்லாம் இறைவனுடைய சீடர்கள் தான். முழுக்க முழுக்க முழு முதற் கடவுள் இறைவன் சிவபெருமான் மட்டும்தான். இந்த நம்பிக்கை இந்த ஆழ்ந்த பற்று வள்ளுவருக்கு இருந்ததுனாலதான் குறளில் வேறு எந்த இடத்திலையும் எந்த ஒரு தேவனையும் தேவியையும் தெய்வங்களையும் அவர் காட்டவில்லை. அந்த கடவுள் வாழ்த்துல மட்டும் வருகின்ற அந்த குறள் அனைத்தும் சிவபெருமானை குறிப்பது. இப்படி சிவபெருமான் தான் இறைவன், சிவபெருமான் தான் உலகியற்றியான். தெரிந்தும் ஒரு மனிதனுக்கு உணவில்லை, அவன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு நீ வச்சிருந்த அப்படின்னா நீ இப்ப நீ கெட்டு அழிஞ்சு போங்கிறார். இத சொல்றதுக்கு பயந்துகிட்டு பாரதியா தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்துருவோங்கிறார். இறைவன் சிவபெருமான்கிட்ட போறதுக்கு பயம் பாரதியாருக்கு, ஜகத்தினை அழித்துருவோங்கிறாரு. எல்லாம் வள்ளுவர்கிட்ட இருந்து வந்ததுதான் எல்லா ஆசையும். ஆனா அவர் எவ்வளவு தைரியமா, அதான் புரட்சி. அவர் என்ன நாத்திகரா? நாத்திகரா இருந்தா பாயிரத்துல அகர முதல எழுத்தெல்லாம் ஏன் அவர் ஆரம்பிக்கிறார்? சிவபக்தர் தான் அவரு. அப்படி இருந்தும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை, அவன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு நீ ஒரு விதிப்பு வச்சிருந்த அப்படின்னா நீ கெட்டு ஒழிஞ்சு போ சொல்லிட்டாரு. சிவாகமத்தின் சாரமான அறத்துப்பாலை அருளி செய்த அருளாளரான வள்ளுவ பெருந்தகையின் கொள்கை வெளிப்பாடு இதன் இந்த குரட்பாவின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இத்துணை பேராற்றலும் பெருமையும் படைத்த திருக்குறள் ஒரு சராசரி புலவனால் ஆக்கப்பட்டது என்றால் அதன் தரமும் தன்மையும் வேறு மாதிரியா இருந்திருக்கும். இவர் சிவாகம மெய்ப்பொருள் அறிஞர், அந்த அறிஞரால ஆக்கப்பட்டது. அதாவது இந்த ஞானம்ங்கிறது வந்து சிவஞானமாக இருந்தாதான் அது ஞானம். மற்றதெல்லாம் அறிவு, அறிவு அறிவு பழுத்தால் ஞானம். அதை கூட சமஸ்கிருத வார்த்தைங்கிறான், அதெல்லாம் கிடையாது, எல்லாம் தமிழ் வார்த்தை தான். அறிவு பழுத்தால் ஞானம், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நான். அது எல்லா வார்த்தையுமே தமிழ் வார்த்தை தான். தமிழ் வார்த்தையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மனிதன்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லைங்கிறான். சமஸ்கிருதம் என்பது செய்யப்பட்ட மொழி, அதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு எடுத்து போட்டு செய்யப்பட்ட. தமிழ் என்பது இறைவன் சிவபெருமானால் ஆய்ந்து அழிக்கப்பட்ட மொழி. இது போய் இன்னொரு மொழி கிட்ட பிச்சை எடுக்கும் ஐயா, என்ன இது, என்ன பொம்மாத்து வேலை? இறைவன் சிவபெருமான் கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ். இந்த தமிழ் போய் இன்னொரு மொழியில இருந்து கடன் வாங்குமா? அப்ப இறைவன் சிவபெருமான் அருளை போய் கடன் வாங்குவாரா? எப்படி ஏமாத்துறானுங்க. காரணம் நம் தமிழர்கள் வந்து இன்றைக்கு படிப்பு வேலை சம்பாத்தியம் இதான் கவனம் செலுத்துறாங்க. இந்த ஞான பாடங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது இல்லை, அது தெரியாது, அது மேல குற்றமும் கிடையாது. அதனால இது வந்து சாதாரண மனிதனால இயற்றப்பட்ட ஒரு நூல் கிடையாது. இந்த நூல் அது மட்டும் இல்ல, எந்த ஒரு நூல் தமிழில் சிறப்புற இருந்தாலும் அந்த நூலை வந்து இதுக்கு முன்னால இது சமஸ்கிருதத்துல இருந்தது, அதை தான் இவங்க தமிழில கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் எப்போ உருவானது?
தமிழ் எப்ப உருவானது? சமஸ்கிருதத்துல இருந்து ஒரு நூலம் ஆரியர்கள் வரும்போது சமஸ்கிருதங்கிற மொழியவே கொண்டு வரல. ரெண்டாவது கையில எந்த ஏடும் கிடையாது. இங்க வந்த பிறகுதான் எல்லாமே அப்படிங்கல. அங்க எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? சிவஞான போதத்தை எடுத்தா வழி நூலுமா, திருக்குறளை எடுத்தா வழி நூலுமா? ஒரு காலம் கிடையாது. திருக்குறள் என்பது முதல் நூல். இது காலமெல்லாம் நம்முடைய அறிவை, கல்வியை, செல்வத்தை, உழைப்பை கொள்ளையடித்து கொழுத்து திரியும் ஒரு கூட்டத்தின், அந்த கூட்டத்தினுடைய அடிவருடிகள் நம்மிலேயே இருக்கான். அந்த கூட்டத்துக்கு அடிவருடி நம்ம ஆள். இவங்க இன்றளவும் ஞானசூன்யம். இதெல்லாம் ஞானசூன்யம். இன்றளவும் இவ்வாறே பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி இந்த நாட்டுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை, மகாபாதகத்தை செய்திருக்கிறாங்க. நாமெல்லாம் வந்து இந்த நிலைகளை வந்து முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும். வள்ளுவப்ப நாயனாரை பற்றி பேசுறோம், பேச வேண்டியது. குறளை பற்றி பேசுகிறோம், பேச வேண்டியது. ஆனால் எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள், எத்தனை பேர் தெளிவு பெற்றார்கள்? நாம அதை தானே பார்க்கணும் முதல்ல. எத்தனை பேர் நம்ம பேச்ச கேட்டு தெளிவு பெற்றார்கள், தமிழ் உணர்வு பெற்றார்கள்? இதைத்தான் நாம முதல்ல பார்க்கணும். அப்பதான் நம்ம பேசுற பேச்சுக்கு ஒரு பொருள் இருக்கு. மற்றபடி பேசுறதெல்லாம் சம்பாத்தியத்துக்காக ஆயிப்போம். அது தமிழுக்கு பணியாற்றியதாக கிடையவே கிடையாது. நம்ம பேச்ச கேட்டு ரெண்டு பேராவது தெளிவு பெற்றிருக்கார்களா? உண்மையை தெரிந்து கொண்டார்களா? அடியேனுடைய ஒரே கொள்கை, நான் பேசினது உனக்கு ஏதாவது புரியுதா, தெளிவு பெற்றியா, என் பாதையில வருவியா? இதான் நான் முதல்ல கேட்கிறேன். என்னுடைய தந்தையார் ஓ மருதத்து பிள்ளை, ஆரா தமிழ் ஆர்வலர், ஆன்மீகத்தில் முருகன் அடிமை. எனக்குள்ள இந்த மரபணு இருந்திருக்கு. தந்தையார் எப்போதும் அதான் பேசிட்டு இருப்பார். தமிழை பற்றி தான் பேசிட்டு இருப்பார், முருகரை பற்றி தான் பேசி கொண்டிருப்பார். நான் கொஞ்சம் மேல போயிட்டு இறைவன் சிவபெருமான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சேன். தந்தையார் முருக பக்தர், நான் சிவபக்தர். இந்த மரபணு என் உடம்புல ஊர் இருந்திருக்கு. இதை வெளிக்கொண்டு வந்தவர் என்னுடைய ஆசான், என்னுடைய குருநாதர் ஆறுமுக அடிகளார். ஆறுமுக அடிகளார் என்பவர் வீர சைவ இனத்தை சேர்ந்தவர். அவர்களுடைய மூலம் கன்னடம். ஆனால் சம்பந்த பெருமானை போல இந்த லிங்கம் கட்டியிருந்ததெல்லாம் அவுத்து போட்டுட்டு தமிழுக்கு சேவை செய்யறதுதான் உயிர் வாழ்க்கைக்கு முதன்மை. என்னுடைய ஆசான் கடைபிடிச்சார். அப்படிப்பட்ட ஒரு குருதேவர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் பாருங்க. அவரை நான் சந்திக்கும் போதே அவருக்கு 80 வயசு கிட்ட ஆச்சு. அந்த நிலையில எனக்கு எத்தனையோ செய்திகளை, செய்தி களஞ்சியம். அவர் செய்தி களஞ்சியம். மறைமலை அடிகளாருடைய செய்திகள், அழகர் அடிகளாருடைய செய்திகள், அப்படியே அந்த மனசுக்குள்ள அப்படியே இருக்கும் ஆயிரக்கணக்கான செய்திகள். சந்திக்கும் போதெல்லாம் இதை பற்றியே பேசுவார். என்ன வந்து குழப்பமே இல்லாத தெளிவான ஒரு ஆன்மீகத்தை எனக்கு அவர் அளித்தார். அதை போல என்னுடைய ஆசானை போல என்னிடம் வந்து சேருகின்ற என்னுடைய சீடர்களை அப்படித்தான் ஆக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். அதனால் நான் வள்ளுவ நாயனாரை பற்றியும் பேசுவேன், குறளை பற்றியும் பேசுவேன், தமிழை பற்றியும் பேசுவேன். ஆனால் என் சீடர்களில் எத்தனை பேர் விழிப்புற்றார்கள் என்பதை நான் விழிப்புணர்வோடு பார்த்து கொண்டிருப்பேன்.
அந்த வகையில் நம்முடைய குரலை வள்ளுவ பெருந்தகை ஏற்றிய குரலை வழிநூல்னு சொல்லிட்டான். இது வந்து சமஸ்கிருதத்துல ஏற்கனவே இருந்தது. இந்த நூலை தான் இவர் வள்ளுவர் மொழிபெயர்த்தாருங்கிற மாதிரி. அஞ்ச மாட்டார்கள், பொய் பேசுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். குரல் வழி நூல் என்பது போல் பேசி மக்களை மயக்க முறை செய்து அதுல நம்ம ஆளுங்களும் சேர்ந்துக்கிறாங்கல்ல, தமிழர்கள் பிறந்துட்டு தங்களை இழிபிறவியாக அவர்களே மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள். அந்த பொய்யர்களோடு சேர்ந்து இந்த தமிழர்களும் மக்களை குழப்பு. இவர்களுக்கெல்லாம் பதிலை தொல்காப்பியர் சொல்லுகின்றார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். முனைவன் டாக்டர் யாரு? வள்ளுவ பெருந்தகை. முனைவன் சம்பந்த பெருமான் நிறைய இடங்கள்ல சிவபெருமானை முனைவன்கிறார். அறிவு, அறிவு களஞ்சியம், அறிவு கொண்டல் வள்ளுவ பெருந்தகன் அவ்வாறு. நல்வினை தீவினை என்கின்ற இரண்டு வினைகளிலிருந்தும் நீங்கது நீங்கியவர். தமிழர்களின் உள்ளத்தில் உறுதியான ஒன்று தொல்காப்பியம் திருக்குறள் என்பது தமிழர்களுக்கு ஏதோ அது. இந்த இப்ப கொஞ்சம் காலம் கொஞ்சம் தமிழ் அறிஞர்கள் கொஞ்சம் முனைப்பா வேலை செய்ததுனால இப்ப தமிழர்களுக்கு திருக்குறளை பத்தி தெரியுது, தொல்காப்பியத்தை பத்தி தெரியுது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால அறிஞர்களுக்கு மட்டும்தான் திருக்குறளை தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அது தொல்காப்பியம் சுத்தமா தெரியாது, தொல்காப்பியம் சுத்தமா தெரியாது. ஆனா இப்போ ஓரளவுக்கு தொல்காப்பியம் திருக்குறள் எல்லாவற்றிலும் ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அந்த ஈடுபாட்டின் காரணத்தினால கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க. இதுல இன்னொரு ஏமாற்று வேலை, அதாவது திருக்குறள்ல தமிழ்ங்கிற சொல்லே இல்லை. ஏண்டா முட்டாள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு எழுதுறாருல, அதுல அகரம் கடைசி குரல் காமத்துப்பால்ல நகரத்துல முடிக்கிறாரு. அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிக்கிறார். மொத்தமே திருக்குறள் தமிழின் வடிவம். அப்புறம் என்ன எடையடையா தமிழ்னு உனக்கு உன்ன மாதிரி முட்டாளங்களுக்கு அது புரிஞ்சுக்க தெரியல. ஏதோ எங்களை மாதிரி திருக்குறள்ல ஈடுபாடு உள்ளவங்களுக்கு புரியுது. இது ஒரு பேச்சா? தமிழ்ங்கிற சொல்லே அதுல இல்ல. இதெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழி உண்டு அவ்வளவும் பார்க்கணும். திருமுறைகளை மாபாடியத்தில் மேற்கோள் காட்டி அனுபவம் உடைய தேசிகன் அருள் வழி வரும் திருவாக்குகள்ங்கிறார். யாரு? சிவஞான சுவாமிகள். சிவஞான போதத்துல சிவஞான சுவாமிகள் தேசிகன்கிறார். இவர் தேசிகன் அப்படின்னாக்க இறைவன் சிவபெருமனுடைய சொல். இவருக்கு பின் வந்த தெய்வீக அறிஞர்கள் அத்தனை பேரும், தெய்வ புலவர்கள் அத்தனை பேரும் இவருடைய புகழை பாடாமல் முடிப்பதே இல்லை. யார? வள்ளுவ பெருந்தகையினுடைய வள்ளுவ நாயனார், மூத்த நாயனார் அவர். அந்த மூத்த நாயனாருடைய புகழை சொல்லாமல் அவர்களுடைய புலமையை அவர்கள் வெளிக்காட்டுவதே இல்லை. எல்லா புறநானூற்றை எடுத்துக்கொண்டாலும், திருமுறைகளை எடுத்துக்கொண்டாலும், சிவஞான போதத்தை எடுத்துக்கொண்டாலும், சைவ சித்தாந்த நூல்களை எதை எடுத்துக்கொண்டாலும் வள்ளுவ பெருந்தகையின் வள்ளுவ நாயனாருடைய கருத்தை ஒட்டித்தான் எல்லாமே வரும். அவருடைய கருத்தை சொல்லாமல் ஒரு நூலையும் முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு திருக்குறள் என்பது மனித உயிர்களோடு
இறைவன் வந்து எப்படி இன்றியமையாம எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் குடியிருக்கிறானோ அதே போல எல்லா புலவர்களுடைய ஞானத்திலும் திருக்குறள் இருக்கிறது. இத்தனை பெருமை வாய்ந்த திருக்குறளை பற்றி நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஆய்ந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசணுங்கிறது அடியனுடைய விருப்பம். எந்த அளவிற்கு எனக்கு நேரம் கொடுத்து என் பேச்சில் பிழை இருந்தாலும் பொறுமையாக கேட்டு என் பிழைகளை எல்லாம் எனக்கு சுட்டி காட்டி திருத்தினால் நான் இன்னும் செம்மை உறுவேன். இறைவன் திருவருளால் உங்களை போன்ற நல்லவர்களோடு எனக்கு ஏற்பட்ட இந்த நட்பின் காரணத்தால் என்னுடைய உரையில் காணப்படும் குறைகளையெல்லாம் பொறுத்து அந்த குறைகளை எனக்கு சுட்டி காட்டி எனக்கு மேலும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் என் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என் சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அம்மா வணக்கம். உங்களுடைய ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நன்றி. சரி, இங்க உங்க உரையை கேட்பதற்கு வந்து நிறைய சான்றோர்களும் திருக்குறள் பற்றாளர்களும் வந்திருக்கிறாங்க இங்க. சரி, அவங்க நீங்க அங்கே கொஞ்சம் வேலை கொஞ்சம் இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கருத்துக்களை கேட்பாங்க, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லலாம். கலந்து உரையாடல் மாதிரி நாம செய்ய போறோம், அதனால அவங்க கேட்டாங்கன்னா உங்களால் பிடிச்ச சில கருத்துக்களை பதில் சொல்லுங்க. சரி, இப்ப ஈரோடு பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மதியத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அம்மையார் அவர்கள் மிக அழகாக சைவ சித்தாந்தம் உள்ளடக்கிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் திருக்குறள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொன்னார். திருக்குறள் என்கிறது உலக பொதுமறையாக இருந்தாலும் கூட தமிழன் அந்த திருக்குறளை நேசிக்க வேண்டும், தமிழன் திருக்குறளை உலகம் முழுதும் எடுத்து சொல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் திருக்குறளை நேசிக்கிற பொழுது இந்த திருக்குறளை தமிழன் வந்து நேசிக்காமல் மறந்து கொண்டிருக்கிறான் என்பதை எல்லாம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அவருடைய ஆய்வு மிக சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள். இதை போல ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இந்த திருக்குறள் அரங்காது நல்ல பெரு அறிஞர்களை எல்லாம் இது போன்று அழைத்து வந்து நிகழ்ச்சியை சிறம்பட நடத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் இளங்கோ அவர்கள் தன் கருத்துக்களை சொல்லப்படி கேட்கிறேன். இப்ப அம்மையார் அவர்கள் பேசினாங்க, உண்மையிலேயே மனசுக்கு தெளிவா இருக்குது. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குது. இவ்வளவு தெளிவா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து திருக்குறளை பத்தி கேட்டதில்லை. அந்த அம்மையாருடைய ஸ்பீச் வந்து ஒவ்வொரு வாரமும் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மை திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்திருக்கின்றது. அம்மையாரை நான் பாராட்டுகிறேன். பன்னீர்செல்வம் பேசுறேன். அம்மையாருடைய இந்த பேச்சு மற்ற செய்திகள் அனைத்து நம்முடைய அமைப்புக்கு மிகுந்த வலு வலி கொடுக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் கூட்டமைப்புக்கான செயல்பாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான அறிஞர்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் இன்னும் விரிவு பண்ணுவதற்கான காலம் வந்து இருக்கிறது. குறிப்பாக அம்மையார் சொன்ன ஒரே வார்த்தையை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஞானம் என்பதை தமிழ்நாட்டில் எந்த திருக்குறள் அமைப்புகளும் பயன்படுத்துவதில்லை. திருவள்ளுவர் ஞான மன்றம் இன்றைக்கு கூட 10 ஊர்களிலே வள்ளலார் அமைப்போடு இணைந்து மூலிகை கட்டி கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். பரிசளிப்பது, பாராட்டுவது, அறிவுபூர்வமாக யோசிப்பது நடக்கிற இந்த நாட்டில் அன்பை போதித்த வள்ளுவரை அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறந்தில் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. என்ன அறிவு! அறிவை விட அதற்கு சமமாக சொல்ல வேண்டிய அன்பை பற்றி திருவள்ளுவர் தான் முழுமையாக சொல்லியிருக்கிறார். அறிவும் அன்பும் சமமாக உள்ள ஒரு அமைப்பு தான் ஞானம். அந்த ஞானத்தை மிக அருமையான விளக்கத்தோடு சொன்ன அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. அம்மையார்கிட்ட வந்து என்னுடைய ஒரு கேள்வி, உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் முறையில ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, நீங்க வந்து சைவத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ள உறவை மிக அழகா சொன்னீங்க. திருக்குறள் வந்து படிச்சவங்க மத்தியிலே இருக்குது, சாதாரண மக்கள்கிட்ட இப்பதான் கொஞ்சம் போய் சேருதுன்னு சொன்னீங்க. அப்ப திருக்குறள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீங்க ஒரு சைவ சித்தாந்தவாதி. அப்ப எல்லா சைவ கோயில்கள்லயும் வந்து திருக்குறளை வந்து சொல்லி கொடுக்குற அந்த முறையை கொண்டு வந்தா கோயிலுக்கு வரக்கூடிய
கோயிலுக்கு வரக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் திருக்குறளை கத்துக்க வாய்ப்பு இருக்கும்ல. அப்போ உங்களை மாதிரி சைவ பெருமக்கள் பல இடங்கள்ல போகும்போது பேசும்போது எல்லாம் அனைத்து சைவ கோயில்களிலும் திருவள்ளுவர் வழிபாடும் திருவள்ளுவருடைய குரலை சொல்லி கொடுக்கிற அந்த வழிமுறையும் ஏற்பாடு செய்யணும்ன்றதை நீங்க ஒரு கோரிக்கையை வைங்க. ஏன்னா மக்கள் என்ன கூறுறாங்களோ அங்க திருக்குறள் போகணும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், மயிலாப்பூர் கோயில்ல வந்து 63 நாயன்மார்களுக்கு வந்து ஊர்வலம் நடக்கும் எங்க மயிலாப்பூர்ல. இப்ப நானே பார்த்திருக்கிறேன், 64வது நாயன்மாரா திருவள்ளுவரையும் எடுத்துட்டு போவாங்க, அது 100 ஆண்டுகளா கொண்டாடுறாங்க. அதே போல சில கோயில்கள்ல சைவ கோயில்கள்ல திருவாரூர் ஆதீனத்துல வந்து திருக்குறள் திருவள்ளுவருக்கு ஒரு தனி கோயில் கட்டி அதையும் திருக்குறள் சொல்லி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அந்த மாதிரி சைவ கோயில்கள்ல கிட்டத்தட்ட 1000 சைவ கோயில்கள் இருக்குன்னா அதுல திருக்குறளை போதிக்கிற சொல்லி கொடுக்குற அந்த வழிமுறையை ஏற்படுத்தினா திருக்குறள் எளிமையா கோயிலுக்கு வரக்கூடிய 1000 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் சேர்ந்து நினைக்கிறோம். அதை சைவ பெரியவர்களா இருக்கிற நீங்க அந்த கோரிக்கையை வைக்கினாதான் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்க கோரிக்கையெல்லாம் வைப்போம், அரசாங்கம் செய்யணும். தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு போர்டு வச்சது ஒருத்தனும் செய்ய மாட்டேங்கிறான். நாங்க போய் ஒரு போர்டு இங்க தமிழ் இங்க அந்த ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு திருக்குறளை எழுதி வைக்கலாம், மறுநாளே தூக்கி போட்டுருவானே. அரசாங்கம் கட்டாய இடம்தான், கண்டிப்பாக எல்லா கோயில்கள்லயும் திருக்குறள் எழுதப்பட வேண்டும், திருக்குறள் போதிக்கப்பட வேண்டும்னா அரசாங்கம் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கையில எல்லாம் இருக்குது. நாம வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம், அவனுக்கு தேர்தல் நேரத்துலதான் காதல விழும், மற்ற நேரம் காதல விழாது. இப்ப ஒரு தேர்தல் நெருங்க போகுது, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நாம குழுவா போய் அமைச்சரை பார்த்து இந்த கோரிக்கையை வைக்கலாம், சேகர் ஏற்பாடு பண்ணட்டும். அடையன் வருகிறேன். கோயில்கள் என்ன இருக்குன்னா தமிழில் அர்ச்சனை செய்யலாம் அரசாங்க உத்தரவு இருக்கு, அரசாங்க உத்தரவு இருக்கு இருக்கு ஐயா, அதை செய்யறது இல்லையா அவன். ஆனா இது போர்டு எழுதி வைக்கணும் அப்படின்னா அவன் கண்டிப்பா எழுதி வச்சிடணும்ல, செய்யலாம்னா நம்ம போய் கேக்குறான், ஐயர்கிட்ட கேக்குறான், அவன் எனக்கு தமிழ அர்ச்சனை தெரியாதுங்கிறான், அரசாங்கமே புக்கு போட்டு கொடுத்துருக்கு. அப்படி இல்லாம மக்கள் வந்து அழுதப்புள்ளதான் பால் குடிக்கும், மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போய் அவங்க அர்ச்சனை பண்றாங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, தேங்காய் பால் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, போறவ தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. இவங்களே வாயிலேயே அது ஆஹா 100க்கு 10 பேருக்கு தான் அந்த உணர்வு இருக்கு, 90 பேருக்கு இல்ல. மொழி பேசுறவன் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கான், சிங்களம்ல இருந்து சீனாக்காரன் வரலாம் தமிழ்நாட்டுல இருக்கான், இவன் எல்லாம் தமிழருங்கிற கணக்குல இருக்கிறான். சென்னையில 1 கோடி தமிழர்கள் அப்படின்னா 1 கோடி தமிழர்களா இருக்காங்க, 30 லட்சம் தமிழர்கள் கூட கிடையாது சென்னையில, 70 லட்சம் பேரு பிற மொழியினம். அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு ஏன் அது பண்ண, அவன் கூட தான் இவன் வீட்டு பிள்ளை சேருது, தமிழ வீட்டு பிள்ளை அவன் கூட சேருது, அதுக்கும் அந்த உணர்வு இல்ல. ஆக இது அரசாங்கம் தான் இதுல எல்லாம் கடுமையான நடவடிக்கை. ஏன் இப்ப கர்நாடகாவில வந்து இன்னது பண்ணணும்னா அரசாங்கம் தான் எடுக்குது, கர்நாடகாவுக்கு தனியா ஒரு கொடி போட்டிருக்கு, ஏன் தமிழ்நாட்டுல ஒரு தனியா ஒரு கொடி போடல? இங்க வந்து அரசியல் எல்லாத்தையும் கண்ண மறைச்சுக்கிட்டு இருக்குது. அதனால நாம செவிடங்காதல ஊதுற சங்க ஊதி வைக்கலாம், அவ்வளவுதான் நம்ம பண்ணலாம். வாங்க இதெல்லாம் ஒரு போராட்டம் நடத்தலாம், கொண்டு போகலாம், அரசன் கவனத்தை கொண்டு போகலாம், எல்லா கோயில்கள்லையும் திருக்குறளை குறளை எழுதி வைக்கணும், 10 குறள் எழுதி போடணும். பளிங்கு கல் வைக்கிறான்ல, அதுல அவன் 2000 கொடுத்தான், இவன் 5000 கொடுத்தான்னு போடுறான்ல கல்வெட்டு, அது மாதிரி திருக்குறளுக்கு போடு ஒரு கல்வெட்டு, அது அந்த கோரிக்கையே வைக்கலாம் நம்ம கோயில்ல அரசன் கிட்ட, அமைச்சர் கிட்ட, முதலமைச்சர் கிட்ட. தயவு செய்து நம்முடைய கூட்டமைப்பு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுவது அவமானமான விஷயம், தமிழிலும் அர்ச்சனை செய்யணும் போடக்கூடாது, வேண்டுமென்றால் சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் போட்டு நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு போட்டா அது போட்டதே தப்பு. அதனால மக்கள் இயக்கங்கள் மட்டும்தான் திருக்குறளை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும். நாம வந்து ஒரு ஆழத்துல அம்மா சொன்ன மாதிரி 19வது நூற்றாண்டுல ஒன்று சேர்த்திருப்பதனால நமக்கு மக்களோடு சேர்வதற்கும் சந்திப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். வேறு செயல் திட்டத்தை கொஞ்சம் அறிவிங்க அல்லது சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. ஐயா வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் ரகுநாதன் சேம்பட்டிலிருந்து பேசுகிறேன். அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பாக நம்முடைய திருக்குறள் பெருமையும் தமிழின் பெருமையும் நம்முடைய சந்ததியினரும் வரும் சந்ததியினரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய வகையில் மிக சிறப்பாக வைத்தார்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு. விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்கட்டும், மருத்துவ வளர்ச்சியாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே மிகச்சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் இந்த திருக்குறள் நூலில் உள்ளது. எல்லா அறிவுரைகளையும் உள்ளடக்கிய இந்த நூலாக இருக்கிறது. இது எழுதி 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். இன்னும் 5000 ஆண்டுகள் 10000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த உலகிற்கு வழிகாட்டக்கூடிய கருத்துக்கள் அந்த திருக்குறள் அன்றைக்கு உள்ள மனிதர்களுக்கு கூட வழிகாட்டும் ஒரு வழிகாட்டுதல் நிறைவு பெற்றுள்ளது. அம்மா பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். அது அவங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. அவங்க பேசுனதை விடவும் அவங்க தொடக்கத்துல ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு இறை வழிபாடு மாதிரி பாட்டு பாடினாங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு உயிரோட ஒரு கே பி சுந்தரம்பாள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. வாழும் கே பி சுந்தரம்பாள் போல இருக்கிற அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கேக்குறீங்களா? நான் வந்து விசேகர் ஐயாவுடைய மகன் பேசுறேன். கலையரசி அம்மாவை வந்து உங்க பேச்சுக்குள்ள கேட்டேன். நீங்க வந்து சிவனுக்கும் திருவள்ளுவர் எந்த வகையில வந்து சிவனை வந்து அடிபற்றி வாழ்ந்தாரு, இந்த திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து தெளிவா சொன்னீங்க. இப்ப அன்பே சிவம்னு சிவன் சொன்னாரு, அன்புடைமைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆண் பாதி பெண் பாதின்னு சமத்துவம் சொன்னாரு சிவன், அதே திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லா உயிரும் சமம் அப்படின்னு, பிறப்பால் எல்லா உயிரும் சமம் அப்படின்னு சிவன் நினைச்சிருக்காரு. அதையே பின்பற்றி திருவள்ளுவரும் இதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்லப்பட்ட அந்த அதிகாரத்துல அவர் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டு நினைத்து எழுதியது வந்து சிவனைத்தான் அப்படின்ற ஒண்ணு ஆணித்தனமா சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு இளைஞரா எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் வந்து கடவுள் வாழ்த்துல வந்து பொதுவா வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அவர் எந்த கடவுளை நினைத்து அந்த கடவுள் வாழ்த்து எழுதினார் அப்படின்றத வந்து யாரும் தெளிவா சொல்லல. உங்க பேச்சுல வந்து அது தெளிவா இருந்தது. அந்த சைவத்துக்கும் திருவள்ளுவருக்கும் இருந்த ஒற்றுமையை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதுல கலந்துகிட்டது சிறப்புரையாற்றியிருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூர்ல இருந்து மக்கள் கவிஞர் மன்றத்துல இருந்து பேசுறாங்க. உத்ராபதின்ட்டு திருவள்ளுவர் தமிழ் வளர்ச்சி கழகம்னு ஒன்று வச்சிருக்கோம், அதுல வந்து பொருளாளராக இருக்கேன். இப்ப திருக்குறள் உத்ராபதி, திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வர்றோம். இங்கே நம்ம தரமணியில் சென்னையில் டாக்டர் சாமுவேல் நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சர்வதேச அளவில் திருக்குறள் மாநாடு நடத்திக்கிட்டு வர்றாரு. அதை வந்து அவருடைய முயற்சியால் யுனெஸ்கோ இருக்கிற இடத்துலையே இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ வந்து யுனெஸ்கோவிலேயே அறிவிக்கிறதுக்காக முயற்சிக்கிறதா போன ஆண்டு அவர்கிட்ட பேசும்போது கேள்விப்பட்டேன். இப்போ நம்மளுக்கு உலக யுனெஸ்கோவிலேயே அறிவித்தாலும் கூட அது ஏற்ற அளவில் தான் இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்போ ஹார்ட்வேர்டில் வந்து தமிழுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சது போல திருக்குறளுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக முன்முயற்சிக்காக நான் ஒரு டிராஃப்டெல்லாம் தயார் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு இணையதளம், முக்கியமான இணையதளம் ஆங்கிலத்திலேயே சர்வதேச அளவில் திருக்குறளை பற்றி கொண்டு போகணும்னா ஆங்கிலத்திலேயே பலர் ரிசர்ச் பண்ணத்தை அதில் போட்டு ஆங்கிலத்தில் ஒரு இணையதளம் ஆரம்பித்து சர்வதேச அளவில் அதற்கு மாணவர்களை அதில் எல்லாம் பங்கெடுக்க வச்சு பரிசுகள் அளித்து ஒரு பிற்காலத்தில் வளரும் முகத்தில் வந்து ஒரு அகாடமி மாதிரி சர்வதேச அளவில் சர்வதேசத்தில் பல மொழிகளுக்கும் தமிழர்களுக்கு மட்டும் அல்லாமல் பல மொழிகளுக்கும் மொழியினரும் அதை கற்றுக்கிற மாதிரி அதை ஆய்வு செய்கிற மாதிரி அது மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்கணும். இது சம்பந்தமாக முனைவர் கஸ்பர்கிட்ட வந்து சென்ற ஆண்டும் பேசியிருக்கேன். அவர் வந்து கேட்குதுங்களா? எழுமின் அப்படின்னு சர்வதேச அளவில் தமிழராக உள்ள தொழில் முனைவர்களை வைத்து அவர் ஒருங்கிணைக்கிறாரு. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் கூட ஒரு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவர் மூலியமா பெரும் பணக்காரர்கள் இணைந்த ஒரு இது அவர் எடுத்துக்கிட்டு போறதுனால அவங்களோட ஊடாடி அவங்களோட உதவியை பண்ணி அந்த இணையதளத்துல
சர்வதேச மொழிகளை உள்ளடக்கிய சிறந்த படைப்புகளை ஆங்கிலத்தில் உள்ளீடு செய்யணும். எல்லாரும் வந்து இது பண்ணணும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வடவர் ஒருத்தர் வந்து திருக்குறளை பற்றி பேசி ஆக ஓகோன்னு நம்ம ஏமாந்து அந்த சிலையை கூட அங்கே வைக்க முடியலை. இதுபோல் பலர்கிட்ட ஏமாறாமல் கவனமாக இந்த ஒரு பல்கலைக்கழகம் ஆய்வகம் வள்ளுவ நடுவம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கோம். அது இங்கே வந்து சிறிய அளவில் தான், ஒரு சிறிய நாடு சிறிய அளவில் தான் முயற்சி. இதனுடைய டிராஃப்டை இந்த எனக்கு வாட்ஸ்அப்பில் இது பற்றி தகவல் வந்ததுனால இதுக்கு வந்து நான் வந்து அந்த டிராஃப்டை அனுப்புறேன். இது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்லி எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்க. இது எப்படி நம்மளால் முடியுமா என்னங்கிறத வச்சு ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த கூட்டத்தில் நான் பாதிக்கு மேலே தான் வந்தேன், அதனால் தாமதத்துக்கு மன்னிக்கணும். மிக்க நல்ல முயற்சிகள் தொடரட்டும். இந்த கருத்து நல்ல கருத்து. உலக அளவில் வந்து யுனெஸ்கோ லெவலுக்கு நம்ம திருக்குறளை கொண்டு போனோம்னா சரி, தமிழ்நாட்டில் வந்து இந்த அமைப்புகளை வந்து ரொம்ப பலமாகணும். இந்த தமிழ்நாட்டில் கட்டமைப்பு சரியா இல்லைன்னாக்கா இலங்கையில தமிழர்கள் போராடினாங்க. தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு அரசியல் சரியா இல்லைன்னா இலங்கை தமிழர்கள் ஜெயிக்க முடியல பார்த்தீங்களா? விளம்பரத்துக்கு பண்ண மாதிரி ஒரு குழப்பம் என்ன இருக்குதுன்னா, தமிழர் இல்ல, அது வந்து ஏதோ சமஸ்கிருதத்துல எழுத்தாளர் ஒருத்தர், அதுதான் கொண்டு வந்து தமிழ கொடுத்துருக்கிறோம். அப்புறம் திருவள்ளுவர் ஒருவர் இல்ல, பல பேரு திருவள்ளுவர் வந்து பிறந்தவரு, அவர் வந்து ஆரியத்துல பிறந்தவரு, அதனாலதான் திருவள்ளுவர். இப்படி ஒரு கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்கிற நேரத்துல முதல்ல திருக்குறளையே ஒரு தமிழர் தான் எழுதுனான்றத நாம உறுதி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். திருவள்ளுவர் வந்து உலகம் முதல்ல அவர் ஒரு தமிழர், எப்படி காமராஜர் பெரிய தலைவரா இருக்கலாம் ஆனா அவர் பச்சை தமிழர், அண்ணா வந்து ஒரு பெரிய தலைவரா இருக்கலாம் ஆனா ஒரு தமிழர். அதே மாதிரி திருவள்ளுவர் என்பவர் உலக பொதுமதி தந்தா கூட அவர் நல்ல ஒரு தமிழர், தமிழன் தான் உலகத்துக்கு பொதுமறை தந்தான்றதே அந்த வரலாறை எழுதி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போனோம். உலக மக்கள்கிட்ட ஒரு தமிழன் வந்து ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை கொடுத்துருக்கிறாருங்க. இது எப்படி வந்து சேலத்து மாம்பழம் சொல்றோம், ஒரு மாம்பழம் சிறப்பான மாம்பழம், ஆனா சேலத்தினுடைய பேரை தாங்கிக்கிட்டு போகுது பாருங்க, அல்வா, திருநெல்வேலி அல்வா, ஒரு அல்வா உலகம் முழுவதும் போகுது ஆனா திருநெல்வேலி பேரை எடுத்துக்கிட்டு போகுது பாரு. அந்த மாதிரி தமிழ் என்ற அடையாளத்தோடு தான் திருவள்ளுவர் உலகம் புறா போகணும். இந்த திருக்குறள் தமிழன் யாரியா எந்த ஊரியா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை, நமக்கு தாய்க்குதான் பிள்ளைய பத்தி சொல்லிக்கிற பெருமை அதிகமா இருக்கணும். தமிழர்களுக்கு தமிழனே தெரியாம இருக்கிற சூழ்நிலை இருக்குதுங்க, திருக்குறள் தெரியும். அதனால வரலாறு புதுப்பிப்போம், தமிழ்நாட்டுல வந்து அமைப்பை கட்டுவோம். ரெண்டாவது இப்ப இங்க ஞானசேகரன் ஐயா எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பெங்கால் வந்து இல்ல தமிழ் சங்கத்துல பொறுப்புல இருந்தவங்க, அவங்களே சில ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அவங்கள ஒட்டி பல நண்பர்களை நம்ம பல மாநிலத்துல பிடிச்சிருக்கிறோம். சமீபத்தில் குஜராத்தில் இருக்கிற தமிழ் சங்கம் திருக்குறள் அமைப்போட இணைக்க வேற சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து தெலுங்கானாவில் வந்து திருக்குறள் அமைப்பு வந்து போய் துவக்கி விட பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதே போல பெங்களூர்ல வந்து தமிழ் திருக்குறள் அமைப்பு இருக்கு, கிளை இருக்கு. ஆக இந்தியாவுக்குள்ள ஒரு 20 மாநிலங்களில் வந்து எல்லா மாநிலங்களிலும் திருக்குறள் அமைப்புக்கு வந்து கிளைகளை துவக்கிட்டு இந்தியாவுக்குள்ள ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்து அப்புறம் உலக லெவலுக்கு போகும்பொழுது சிறப்பாக இருக்கும். இதுல ஒரே ஒரு கருத்து சொல்லட்டுமா ஐயா, இதுல இந்த முயற்சிகள்ல வந்து நடைபெறும் போது இது வந்து பல முன்னாலே எல்லாம் அரசியல்வாதிகள் பெருமை பேசும்போது தமிழர் தமிழர் தான் சிறந்தவங்கன்னு பேசும்போது மற்றவர்களுக்கு பொறாமை வராத மாதிரி தமிழுக்காக குரல் கொடுத்த மாற்று இனத்தவர்கள் மாற்று மொழியினர்களும் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகாத மாதிரி நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில்
எல்லா இனத்தையும் வந்து அனுசரிச்சு இது தனி இயக்கமா கொண்டு போகணும்னா வெற்றி அடையலாம் ஐயா. நிச்சயமையா, அனைத்து சேர்ந்தவங்களும் அனைத்து மொழியை சேர்ந்தவங்களும் நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்துல திருக்குறள்ன்றத வந்து உருவாக்கப்பட்ட அதாவது உருவானது தமிழகத்துல அது இந்த மண்ணில் தான் வந்ததுன்றத நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இல்லைன்னா நிறைய வரலாறுகளை நம்ம எழுந்துருதே காரணம்னா வரலாறு பதிவு பண்ண தவறிட்டோம். வெளிப்படையா சொல்லணும், யாரும் மன்னிக்கணும். இந்த இப்ப நாம் தமிழர் வந்து வளர்றதுல உள்ளபடியே இளைஞர்கள்ட்ட ஒரு வளர்ச்சி தான், ஒரு மாறுதலை எல்லாரும் விரும்புறோம் தான். அதுல சில ஊடாடி சில பேர் திசை திருப்புற மாதிரி அவங்க மாற்று இனத்தவர்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது அதை வந்து அவங்க மேல அது உண்மையாவோ பொய்யாவோ கூட கட்டுக்கடையாகி பண்ணி அதனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம். ஆனால் நம்ம யாதும் ஊரே யாவரும் தெளிர் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்மொழி மூத்த மொழி அப்படிங்கிறதுனால எல்லா மொழியினரும் நம்ம செய்மொழி தானே. நம்ம எல்லாரையும் குழந்தை மனப்பான்மையோட பார்த்து தாய்மை மனப்பான்மையோட பார்த்து அணுகி வெறுப்புணர்வு இல்லாமல் இந்த அணுகுமுறையோட போனோம்னா வெற்றி நிச்சயம். நாயன்மார்களுக்கு மூத்தவர் வள்ளுவர் நாயனார் அப்படின்னு ரொம்ப ஏற்கிற ஐயா. இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன ஐயா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 63 நாயன்மார்கள் வழிவந்ததுதான் நீற்றுப்பதிகம், திருநீற்றுப்பதிகம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீற்றுப்பதையும் கூட அழகா வரும். வானவர் மேலது நீர், வையத்தில் உள்ளது நீர், மந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், திரு ஆ செந்துவர் தங்கன் திரு ஆலவாயன் திருநீரே அப்படின்னு வரும். அப்ப ஏன் நம் முதற்கொண்டு ஏன் வள்ளுவருக்கு வந்து நீர் பூசி அழகு பார்க்கற ஏன் அந்த தடை ஏன் இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரியல. நான் என் நெற்றியில நீர் இல்லாத எங்கேயும் இருக்க மாட்டேன், எப்பவும் இருக்க மாட்டேன். அதுபோல நாம் கூட ஏன் வந்து வள்ளுவ நாயனா இருக்கு, அம்மா சொன்னது போலவே வள்ளுவநாயனருக்கு நெற்றியில ஏன் நீர் பூசி அழகு பார்க்க கூடாது? திருவள்ளுவர் வந்து சிவபெருமானுடைய பக்தனா இருக்கலாம். சிவபெருமான் சொன்ன அறம் பொருள் இன்பம் வீடும்ன்ற அந்த அறநெறியை ஒட்டி கூட திருவள்ளுவர் வந்து கருத்து எடுத்து திருக்குறள் எழுதியிருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்துல மதம் என்பது வேறு. இப்போ சிவபெருமானுடைய கருத்துக்கள் வேற, ஆனா சைவ மதமே கூட சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம்னு சொல்லி போகும்போது என்ன பண்றாங்கன்னா, நான் வசித்தி நீ வசித்தின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அது திருவள்ளுவர் காலத்திலேயே நடந்திருக்கு. ஜெயின மதம், புத்த மதம், சைவ மதம், வைணவ மதம் ஒரு போட்டிகள் நிறைய இருந்திருக்குது. அப்போ தத்துவம் வேற, அதை கையில் எடுக்கிற மன்னர்களோ அந்த பெரிய அந்த மதவாதிகளோ சண்டை போட்டுக்கிறாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட மத அடையாளத்தை காமிக்கும் பொழுது இந்த திருக்குறள் வந்து என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மத அடையாளத்தை காமிச்சா மீதி பேர்லாம் படிக்க மாட்டான். ஓ அந்த மதமா இந்த மதமான போட்டி போட்டுட்டு விட்டுருவான். அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மத சண்டைகள் இருக்கிற வரைக்கும் திருக்குறளை ஒரு பொது நூலாவே கொண்டு போயிடுவோன்றதுக்காகதான் அவங்க குறிப்பிட்ட மத அடையாளத்தை வெளிப்படையா அவர் சொல்லாம விட்டார். இன்றைக்கே பாத்தீங்கன்னா, நீ திருக்குறளை கொண்டு போய் நீங்க வந்து இவர் வந்து ஜெயினோ அப்படின்னு காமிச்சா மத்தவங்க படிக்க மாட்டான். ஓ ஜெயின் நூலா இது வேணான்றார். அப்புறம் இது இந்துன்னு சொன்னா உடனே இன்னும் 4 பேர் படிக்க மாட்டாங்க. இது கிறிஸ்துவ முஸ்லீம்குள்ள அடைக்கிறீங்கன்னா அப்புறம் இது சிறுபான்மையார் நூல் இது வேணான்றார். இந்த சண்டை அவர் காலத்திலேயே வந்ததுனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மத சண்டைகள் ஒழியணும். மதம் வேறு, சைவ சைவ கருத்துக்கள் வேறு, சைவ மதம் வேறு. சைவ கருத்துக்கள் வந்து ஒரு அது வந்து பொதுவானது. ஆனா மதம் இருக்க அது வந்து அரசியல் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அது வச்சு அரசியல் பண்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் ஆகி போனதுனால நாம அந்த குறிப்பிட்ட அடையாளத்துக்கு போனா திருவள்ளுவர் எல்லா மக்கள்கிட்டையும் போறது தடையாயிடும். சரிங்க, பெருமகிழ்ச்சி. சரி, நன்றி. திரு ஞானசேகரன் ஐயா அவர்கள் வந்து எல்லாருக்கும் நன்றி உரை சொல்லி கூட்டத்தை முடித்து வைக்கும்படி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த விழாவை சிறப்பு நடத்தி செல்லும் தலைவர் திரு சேகர் அவர்களுக்கும், அம்மையார் தன்னுடைய கருத்துக்களை நமது எல்லாருடைய மனதிலும் ஆழ விதித்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும், கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நேரத்திலே ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 15 பேர் தான் இருக்கோம்.
முன்னாடி 20 பேரா இருந்தோம் போட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இவ்வாறு விலகி போறாங்க. இந்த 15-20ன்றது 100 பேர் அளவுக்காவது கொஞ்சம் நம்ம நிறைய பேருக்கு இந்த கருத்து சென்று சேர்க்கணும். நம்ம அப்படி நிறைய பேர் வர வரதான் நிறைய அதனுடைய வீரியம் அதிகமாகும். அந்த அதுக்குண்டான கருத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும். நம்ம ஒவ்வொரு கூட்டமைப்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் பேசி அந்தந்த தலைவர்களை கூப்பிட்டு இதுல பங்கு பெற சொல்லணும். நம்ம ஒவ்வொரு அமைப்புல ஒரு 5 பேர் பண்ணா கூட நமக்கு ஈஸியா 100 இல்லை 200 பேர் கூட நம்ம போகும். அந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போறதை நம்ம முயற்சிக்கிறோம். அந்த ஒவ்வொரு நிகழ்வுல இந்த மாதிரி ஒரு அம்மையார் மாதிரி ஒரு ஆழ்ந்த தெரிந்த அறிஞர்களை கூப்பிட்டு வந்து பேச சொல்றது வந்து நிறைய பேருக்கு அந்த உணர்வுகளை அந்த ஈடுபாடை மேலும் வளர்க்கும் என்ற இந்த கருத்தை இங்கே முன்னிறுத்தி அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவத்தை போற்றி காப்போம், ஒவ்வொருவரும் வள்ளுவரும் வாக்குப்படி நடப்போம் என்பதை கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.